குட்டி கதை சொல்ல போறேன் காசி நகரத்தை பத்தி. காசிக்கு போனா ரொம்ப புண்ணியம். காசியில விசாலாட்சி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். கங்கையில குளிச்சுட்டு வந்தா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேருந்தோ கிளம்பி இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஒரு 5 நாள் 6 நாள்லாம் பிரயாணம் பண்ணி காசிக்கு போய் கங்கையில குளிச்சுட்டு விசாலாட்சி விஸ்வநாதரை எல்லாரும் தரிசனம் பண்ணுவாங்க. அங்கே காசி பக்கத்துல அந்த சரௌண்டிங்ல உள்ளவங்கெல்லாம் வயசானவங்கெல்லாம் வயசாயிட்டா மோட்சத்தை தேடி அங்கேயே காசியிலே போய் ஒரு சத்திரம் மாதிரி இருக்கும், அங்கேயே தங்கிட்டு சாவு வரணும் மரணம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ரொம்ப வயசானவங்கலாம் காசியில் சேர்த்து போய் காசியில் கங்கையில் நதியில் தங்களோட அஸ்தியை கரைச்சா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, தங்களோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இன்னமும் வயசானவங்கள்லாம் அங்கே நிறைய சத்திரங்கள் இருக்குது, நிறையா பேர் தங்கி மரணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கூட காத்துட்ருக்காங்க. அங்கே ஒரு நாளைக்கு கங்கை நதியில் லட்சக்கணக்கான பேர் குளிப்பாங்க. குளிக்கும்போது மேலேருந்து பரமசிவன் பார்வதி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்வதி கேட்டாங்க பரமசிவன் கிட்ட, இவ்வளோ பேர் வந்து குளிக்கிறாங்களே கங்கையில், அப்படி கங்கையில் குளித்தா பாவங்கள்லாம் போயிடுமா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களா, கங்கையில் குளித்தவங்க எல்லாரும் வந்துடுவாங்களா சொர்க்கத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை புண்ணியம் பண்ணவங்க மட்டும் வருவாங்களா, எப்படி இப்போ நிறையா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சொர்க்கத்தில் இடமே பத்தாதே, அப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சரிவா நம்ம போய் நேராகவே பார்க்கலாம் அப்படின்னு வயசான பாட்டி தாத்தா மாதிரி மாறி கங்கை நதிக்கரையில் வந்து நின்னாங்க பார்வதியும் பரமசிவனும். அந்த தாத்தா குளிக்க போனார். குளிக்க போனோன்னா தண்ணியில் விழுந்து தவறி போயிட்டார். உடனே பார்வதி வயசான பாட்டி மாதிரி இருந்தாங்க இல்லையா, ரொம்ப சத்தம் போட்டாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என் கணவர் தண்ணியில் தவறி விழுந்துட்டார், யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு. அந்த கங்கை நதிக்கரையில் ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் டெய்லி வந்து பிரச்சாரம் பண்ணுவார், என்னென்ன கங்கையில் குளித்தா புண்ணியம், நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம், கங்கையில் குளித்தவங்கலாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த முனிவர் வந்து எல்லாரும் சாயங்காலம் ஆனால் உட்காந்து கதை மாதிரி கேட்பாங்க. அவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். அவர் வந்து கேட்குறாரு அந்த அம்மாட்ட, எங்கம்மா விழுந்தாரு உங்கள் கணவர், நான் போய் காப்பாற்றுறேன், எனக்கு நல்ல நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முனிவர். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னோட கணவர் வந்து சிவபூஜை எல்லாம் பண்ணி நிறைய பக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவரை பாவம் பண்ணவங்க தொட்டாங்கன்னா தொட்டவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும், அதனால் நீங்கள் வந்து பாவமே பண்ணலை அப்படின்னா போய் அவரை காப்பாற்றுங்க, அவரை காப்பாற்ற போய் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் நான் போகலம்மா அப்படின்ட்டார். அங்கே வந்து நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் எல்லோரும் முன்னாடி வந்தாங்க, எனக்கு நீச்சல் தெரியும் எனக்கு நீச்சல் தெரியும். அந்த அம்மா ரொம்ப சத்தமாக கதறி அழுதாங்க, பாட்டிம்மா எனக்கு தெரியும் நான் காப்பாற்றுறேன் நான் காப்பாற்றுறேன், எல்லோரும் முன்னாடி வந்தாங்க, முன்னாடி வந்தோன்னே நீங்கள் கணவரை காப்பாற்றுங்க, காப்பாற்றுனா உங்களுக்கு புண்ணியம் பெரிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிம்மா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், அவர் வந்து யாரையுமே தொடமாட்டார், தொடாமல் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி தான் வருவார், ஏன்னா அவர் வந்து சிவபூஜையெல்லாம் பண்ணி நிறைய சக்தி வாய்ந்தவர், அதனால் யாராவது பாவம் பண்ணவங்க அவரை தொட்டால் அவங்களுக்கு பாவம் பண்ணவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும், அதனால் புண்ணியம் பண்ணவங்க யாராவது பாவமே பண்ணாதவங்க போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னோன்னே எல்லாருமே நின்றுட்டாங்க, யாருமே போகல காப்பாற்றுறதுக்கு. அந்த அம்மா வேகமாக கதறி அழுதாங்க, யாராவது வாங்க வாங்கன்னு. தூரத்துலேருந்து பிணங்கள்லாம் எரிச்சிட்ருக்க ஒருத்தர் வந்தார். வந்து உடனே எங்கம்மா விழுந்தார் சொல்லுமா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உடனே போய் விழுந்து அவங்க தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்தோடனே தாத்தாவும் பாட்டியும் அவரை காப்பாற்றினவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க, நீ நல்லா இருக்கணும், உனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கணும், உனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா இவ்வளோ பேர் நான் வரேன் முன்னாடி வந்தாங்க, எனக்கு நல்ல நீச்சல் தெரியும்னு சொன்னாங்க, ஆனால் வந்து பாவம் பண்ணீங்கன்னா காப்பாற்றாதீங்க, பாவம் பண்ணவங்க தொட்டால் ஏதாவது கெடுதல் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னனே, நீ மட்டும் எப்படி உனக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா, எப்படி காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த பிணங்களை எரிக்கிறவர் சொன்னார், நான் வந்து மனசார எந்த பாவமும் பண்ணலை, இந்த கங்கை நதியில் குளித்தா பாவம்லாம் போயிடும்னு தோறுக்காரே இந்த முனிவர் அவர் டெய்லி சொல்லிகிட்டு இருக்காரு, நான் கங்கை நதியில் குளிச்சுட்டு போய் தான் தாத்தாவை காப்பாற்றினேன், என்ன அறியாமல் நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா கங்கை நதியில் குளிச்சிட்டேன், குளிச்சதுக்கப்புறம் தான் அவரை காப்பாற்றினேன், அந்த பாவம்லாம் போயிருக்கும், இந்த முனிவர் தானே டெய்லி சொல்லிட்டு இருக்காரு கங்கையில் குளிச்சா அவங்க பாவம்லாம் போயிடும்னு, என்ன அறியாமல் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா அந்த பாவமும் போயிருக்க போகுது, நான் எதுவும் பாவம் பண்ணலம்மா அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னார் அந்த பிணங்களை எரிக்கிறவர். இவரை காப்பாற்றுறது புண்ணியம் தானே, இவரை காப்பாற்றுறது பெரிய புண்ணியம், அதனால் காப்பாற்றினேண்ணா, எனக்கு வந்து நான் பாவம் பண்ணலை அப்படின்னு நம்புகிறேண்ணா அப்படின்னு சொன்னார் அவர். அந்த தாத்தாவும் பாட்டியும் பார்த்து எல்லாரையும் கேட்டாங்க, அவருக்கு காப்பாற்றினவருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, நீ நல்லா இருக்கணும், உனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க, வாழ்த்துனாங்க தாத்தாவும் பாட்டியும். அங்கேருந்து லட்சக்கணக்கான பேரை பார்த்து கேட்டாங்க, ஏன் உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் பாவம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்புங்க,
ஏன் உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது, நான் பாவம் பண்ணியிருக்கேன்னு. நம்பிக்கை இருந்தா இருக்கிறவங்க மட்டும்தான் கங்கையில் குளித்தா மட்டும் உங்களோட பாவங்கள்லாம் போகாது, நான் பாவமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் உங்களை நம்புனாதான் உங்களோட பாவங்கள் போகும். நான் பாவம் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நம்புங்க, நீங்கள் நம்பினாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் பாட்டியும் மறைஞ்சு போயிட்டாங்க. நன்றி.